நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர் எம்ப ராஜேந்திரன் ஆனா எல்லாரும் இப்ப என்ன வந்து மொட்டை ராஜேந்திரன் ரொம்ப அன்பா கூப்பிடுறாங்க என்னுடைய வரலாறு எப்படின்னா என்னுடைய அப்பா வந்து ஒரு ஃபைட்டா இருந்தாங்க பெரிய அண்ணா ஃபைட்டா இருந்தாங்க சின்னண்ணனும் ஃபைட்டா இருந்தாங்க ஸோ இவங்களுடைய பாதையில் நானும் ஃபைட்டா சேர்ந்து ஃபைட்டிங் எவ்வளோ படத்தில் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு எவ்வளோ படத்தில் ஃபைட்டெலாம் பண்ணியிருக்கிறேன் கடைசி அப்பிதா மகன் என்ற படத்தில் நம்ம பாலாசாரை வச்சு பாலாசாரி கூட போய் ஒரு ஃபைட் பண்ண போகும்போது அவர் கூட எனக்கு அறிமுகம் கிடச்சிது ஸோ அந்த படம் ஃபுல்லாக என்னைய சார் வந்து கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கடுத்தது நான் கடன் என்ற படத்தில் என்னை வந்து வில்லனை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு பயமாகவும் இருந்துச்சு எனக்கு இதுவரை நான் வில்லனை அறிமுகம் அவங்களாம் பண்ணது கிடையாது ஃபைட்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவர் இன்னைக்கு பண்ணி நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேமராமேன் சார் வில்லன்ஸ் வில்சன் சாரும் எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க அது வந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த படம் எனக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு என்னுடைய பேர் எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு வந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா என்னுடைய முதல் குரு முதல் தெய்வம் பாலாசார் தான் அதுக்கப்புறம் நான் பாஸ்கர் பாஸ்கரில் நடிக்கும்போது ராஜேசார் எனக்கு ஒரு காமெடி கலந்து ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப தளபதி அப்படின்ற டயலாக் இன்னும் மக்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படியே என்னுடைய ட்ராவலிங் வந்து ஒரு சீரியஸாக ஆரம்பித்து வில்லியன் ரூபத்தில் வந்து காமெடி கலந்த ஒரு கேரக்டரில் வந்து இப்போ மக்கள் இடையில வந்து இப்போ காமெடி கலந்த ஒரு மொட்டை ராஜேந்திரன் ஒரு அன்போடு கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு பெரிய சந்தோஷம் மீரா மிதுன்ல ஒரு ஆளே இல்லை ப்ரோ மாடலிங்க டொக்கும் அந்த மாதிரி இது காலு அது போய் மாடலிங் சொல்கிறேன் ப்ரோ இவ ஆக்டிங் பண்றது எல்லாமே 18+ கேரக்டர் தான் பாஸ்ல எப்படி இருந்தது நான் அந்த பொண்ணு அது